ஹாய் நண்பாஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிரிக்கெட் அப்டேட் ஸ்பீடாக தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை டச் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ சிஸ்டர் அனைவருக்குமே வணக்கம். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் முதல் ஒடிஐ மேட்ச் வந்துட்டு பறக்க விட்டாங்க விண்டீஸ் டீமை. இந்தியா நல்ல வேலை மோசமாக லூஸ் பண்ணாமல் மீடியமான ஃபைட் கொடுத்தாங்க. 158 டார்கெட் செட் பண்ணாங்க விண்டீஸ் டீம் முதல் பேட் பண்ணாங்க. அந்த டீமில் சூப்பராக ப்ளே பண்ணது பூரான் தான். 5 சிக்ஸரு 4 பவுண்ட்ரி 50 ரன் அடிச்சாருங்க. மற்ற பேட்ஸ்மேன்லாம் பழைய திருடி கதவு தொடங்கிற மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு அந்த மாதிரி விக்கெட் இழந்துட்டு போயிட்டாங்கன்னு வைங்களேன். பொல்லாட் வந்துட்டு மினிமமாக ப்ளே பண்ணார். பிஷ்னாய் வந்துட்டு வெறித்தனமாக பவுலிங் போட்டார், டபுள் விக்கெட் எடுத்தாருங்க. புவியெல்லாம் பிளேயிங் லெவலில் வச்சு ஆடுறாங்க, அதெல்லாம் வந்துட்டு வேஸ்ட்டுங்க. அவேஸ் கான் தரமாக போட்டார் போன இயர் ஐபிஎல்ல, அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். புவிக்கெலாம் டைம் அவுட் ஆயிடுச்சு. விராட் கோலியை வந்துட்டு ஓடிஐ டெஸ்ட் ஃபார்மெட்டில் யூஸ் பண்ணிட்டு மிடில் ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். இந்த பாயிண்டை வந்துட்டு கமெண்ட்ரி பண்ணி கொண்டிருந்த சுனில் கவாஸ்கர் சொன்னாருங்க. சேம் டைம் ரோஹித் சர்மா ரிசர்வ் பண்ணிட்டு வந்துட்டு கவாஸ்கரை மிகப்பெரிய லெவலில் விருப்பத்திட்டாங்க. அது என்ன மேட்டர்னு கேட்டிங்கன்னா, இந்தியா ஃபீல் பண்ணும்போது ரோஹித் சர்மா பக்கத்தில் நின்னாரு, ரிசர்வ் பண்ணுக்கு பக்கத்தில் ஸ்லிப்பில். ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பவுலரை வந்துட்டு ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தார். கொஞ்சம் சவுண்டா ஐடியாஸ் கொடுத்து ரோஹித் சர்மா பால் பை பால் ரிஷப் பண்டம் கமெண்ட்ரி கொடுக்கிறாரு, ரோஹித் சர்மாவும் கமெண்ட்ரி கொடுக்கிறாரு. நீங்க லைவ்ல மேட்ச் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும், இவங்க ரெண்டு பேர் குரல் தாங்க அதிகமா ஒலிச்சது. அப்பதான் கமெண்ட்ரியாளர் சுனில் கவாஸ்கர் பன்னியா பேசினாருங்க, எல்லாத்தையும் நீங்களே பண்ணிட்டீங்கன்னா அப்ப நாங்க எதுக்குப்பா கமெண்ட்ரி பண்ணிக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் சைலண்டா இருங்கடான்னு ஃபன் கமெண்ட் பண்ணாரு. அந்த அளவுக்கு ரோஹித் சர்மா ரிஷப்பான் ஸ்டம்ப் பக்கத்துல ஃபன் பண்ணாங்க. 158 ரன் வந்துட்டு இந்தியா சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரோஹித் சர்மா வெறித்தனமா ப்ளே பண்ணாருங்க. கேப்டனாக அவர் தான் பண்ணாரு, 19 பால் பிளே பண்ணி 40 ரன் அடிச்சாருங்க மின்னல் வேகத்தில். மிடில் பாத்தீங்கன்னா அழுகின தக்காளி மாதிரி தான் இந்தியா பேட்டிங்ல இருக்கு. அதை கரெக்ட் பண்ணலன்னு வைங்கள மிகப்பெரிய டீம் கிட்ட பிளே பண்ணும்போது அடி விழுகும். ரோஹித் சர்மா பிக் ஸ்டார்ட் கொடுக்க போய் தான் இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. விராட் கோலி மிடில் என்ன பண்றாருன்னே தெரியல, தடவு தடவுன்னு தடவுறாரு. இசான் கிசான் அதுக்கு மேல தடவுறாரு மலையாள பட மூவி மாதிரி. சூரியகுமார் யாதவ் தான் சூப்பரா பினிஷ் பண்ணி கொடுத்தாருங்க. இல்லாட்டினா இந்தியாவுக்கு டெஃபினட்டா மணி அடிச்சு விட்டுருப்பாங்க. இந்த மேட்ச் இந்தியா வின் பண்ணியிருக்காங்கன்னா மிகப்பெரிய காரணம் மூணு பேரை சொல்லலாம். ஒன்னு பிஷ்னாய், ரோஹித் சர்மா அண்ட் சூரியகுமார் யாதவ் சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அந்த ரீசனால் மட்டுமே முதல் T20 மேட்ச் வின் பண்ணிருக்கும் இந்தியா. ஓடிஐ சீரிஸ் மாதிரி இந்தியா T20 ஃபார்மட்டையும் வெயிட் வாஷ் பண்ணுவாங்களாம். அப்படி இல்லைனா விண்டீஸ் ஒரு மேட்சாவது வின் பண்ண வாய்ப்பு இருக்கா, உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. அனுபவம் உள்ள வீரர் தான் தன்னோட மைனஸ் புரிஞ்சு இளம் பிளேயர்களுக்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுக்கணும். ருத்ராஜ் கெய்க்வாட் வந்துட்டு ஐபிஎல் விஜய் ஹசாரே சீரிஸ் எல்லாத்துலயும் நிரூபிச்சிட்டாருங்க. அவருக்கு இருக்கிற திறமை வந்துட்டு வேற லெவல். விராட் கோலி அதை புரிஞ்சுக்கிறனும், சேம் டைம் கேப்டன் ரோஹித் சர்மா அதை புரிஞ்சுக்கிறனும். விராட் கோலி வந்துட்டு யாருன்னு காட்டிட்டாருங்க, அவர் வந்துட்டு நிரூபிக்க தேவையே இல்லை. T20 ஃபார்மட் ருத்ராஜுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு விராட் கோலி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், அந்த முடிவை எடுப்பாராம். உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.